ஹலோ எவ்ரிவன். ஸோ ஹோப் கண்டிப்பாக எல்லோரும் வந்து நல்லா இருப்பீங்க. ஸோ நான் உங்களோட முத்துக்குமார். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நோவிடெக் ஆர்&டி பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மின்ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு செஷன் ரொம்ப ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம செஷனில் டுடூ அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இன்னைக்கு செஷனுக்குள்ள நம்ம வந்து டைரெக்டாக ஜம்ப் பண்ணலாம். இன்னைக்கு செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்கக்னைஸ் பாதி சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்ச் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ லேப்டாப் வித் இன்டர்னல் கனெக்ஷன் தான் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா லேப்டாப் இருந்தால் உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இன்டர்னல் கனெக்ஷன் நீங்கள் ஸ்டேபிளாக வந்து பார்த்துங்க. ஒரு நோட்டையும் ஒரு பெண்ணையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோ. நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் என்ன இருக்கட்டும், இல்லை வந்து உள்ளே நம்ம வந்து பார்க்குற ப்ரோக்ராமாக இருக்கட்டும், உங்களுக்கு என்னெல்லாம் வந்து நான் சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக ஷார்ட் பைட்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோ ஸ்பீரியர் ஸ்கில்ஸ் இஸ் நாட் நீடர். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்கில்லுமே வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் பேசிக்கில் இருக்கலாம், அது போதும். உங்களை ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு கொண்டு வரது என்னோட ஒரு புல் அண்ட் புல் பொறுப்பு. தென் ஸோ இன்னைக்கு செஷனுக்கு கண்டிப்பாக வந்து எல்லோரும் ரெடியாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு செஷனுக்கு ரெடியாக நம்ம ஒரு எனர்ஜியோட இன்னைக்கு செஷனுக்குலாம் வந்து உள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து மென்ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணுறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பொதுவாக ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்ன, யூசரோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முங்கிற ஒன்றை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபஸ்ட் நேமாக இருக்கட்டும், லாஸ்ட் நேமாக இருக்கட்டும், மொபைல் நம்பர் இருக்கட்டும், இல்லை வந்து இமெயிலாக இருக்கட்டும், எல்லாமே சர்வரில் நமக்கு வந்து போய் டேட்டா பேஸில் போய் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இது எதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, மென்ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய நாலு மெயினான ஃபண்டமெண்டல்ஸ் என்ன இல்லைன்னா ரியாக்ட் ஜேஎஸ், தென் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், தென் நோட் ஜேஎஸ், தென் மோங்கோடிபி. இந்த நாலு ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். இந்த நாலு ஃபண்டமெண்டல்ஸையும் நான் வந்து ரியாக்ட்னா என்ன, எக்ஸ்பிரஸ்னா என்ன, நோட் ஜேஎஸ்னா என்ன, மோங்கோடிபினா என்னங்கிறத டுடூ அப்ளிகேஷனில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இன்னைக்கு செஷனுக்கு நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணலாம். என்னென்ன டூல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, விசுவல் ஸ்டுடியோ கோடுங்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் தான் நம்ம ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். தென் என்ன, மோங்கோடிபி கேம்பஸ் இந்த அப்ளிகேஷனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா பேஸை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். தென் ஃபைனலாக என்ன, க்ரோம். ஸோ க்ரோமில் தான் நம்ம அவுட்புட்டை வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். அந்த ஒரு ரீசனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ப்ரோக்ராமை நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கான டெமோ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடில் தான் நம்ம இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் ப்ளஸ் பேக்டிக் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஸோ ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்கா, சிஎம்டியில் போய்ட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதோட பேக் எண்டை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு என்டையர் வெப் அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் ஹண்ட் இருக்கும், பேக் ஹண்ட் இருக்கும். இதோட பேக் அண்ட் ஃபைல் எல்லாமே பேக் ஹண்டுங்கிற தனியாக ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல சிடி பேக் ஹண்டு இதோட பார்த்தை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேக் ஹண்டுக்குள்ளே மூவ் ஆயிடுச்சு. பேக் ஹண்டோட மெயின் ஃபைல்ஸ் என்னன்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. ஓகேவா, இதில் தான் நமக்கு வந்து அந்த மோங்கோடிபி கனெக்ஷனாக இருக்கணும், நம்மளோட பேக் ஹண்டுக்கான ப்ராசஸாக இருக்கணும், எல்லாமே இதில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அதை ரன் பண்ணுறதுக்கு நோடு அப்படின்னு கொடுத்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலாக அந்த இடத்துல ரன் ஆயிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் என்னால் ஃப்ரண்ட் ஹண்டை நான் வந்து ரன் பண்ணேன். ஃப்ரண்ட் ஹண்டை ரன் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், யூசர் இன்டர்ஃபேஸை பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல புதுசாக இன்னொரு ஒரு போட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல சிடி ஃப்ரண்ட் ஹண்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போது ஃப்ரண்ட் ஹண்டை நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம், ஒயிட்டில் டெவலப் பண்ணியிருக்கோம். அதனால என்பிஎம் ரன் தேவ் அப்படிங்கிற ஒரு கமெண்டை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல லோக்கல் கோஸ்ட்னு ஒன்று இருக்கா, இந்த போட்டில் எனக்கு ரன் ஆயிடுச்சு. நான் இப்போ கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இதில் நான் கிளிக் பண்ணலாம், எனக்கு டேரெக்டாக என்னோட ப்ரௌசரில் இது வந்து ரெண்டர் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்துட்டு ரிஜிஸ்டர் ஃபார்ம் என்னெல்லாம் இருக்குன்னா, நம்மளோட நேமு வித் இமெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட இமெயிலை நான் இந்த இடத்துல ஜஸ்ட்டு என்டர் பண்ணுறேன். rmk அப்படின்னு வந்து கொடுத்து @gmail.com அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ நேம் சாரி நேம் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல முத்து அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ முத்துக்குமார் அப்படின்னு என்னோட நேமை என்டர் பண்ணி தென் rmk@gmail.com அப்படிங்கிறத நான் டேட்டாவாக கொடுக்குறேன். தென் இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கிறேன், ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகுதான். அப்போ எனக்கு என்ன ஆச்சு, லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நான் வந்து என்னோட இமெயில் ஐடி தென் இந்த இடத்துல பாஸ்வேர்டை நான் வந்து என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல், தென் யூசர் இன்டர்ஃபேஸில் எனக்கு வந்து ஜஸ்ட் லாகின் சக்ஸஸ் பேஜ் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே,
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை தான் நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பிடிச்சிருக்கான். ஸோ பிடிச்சிருக்கனா ஜஸ்ட் சேட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் போயிட்டு ஐ லைக் இன் வந்து நீங்கள் லீவ் பண்ணுங்கள். ஓகே டன். ஸோ கண்டிப்பாக ஆஃப்டர் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மட்டும். ஓகே ஃபைன் டன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்போவுமே சரி நம்ம வந்து நோடு மாடல்ஸுங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும். ஏன்னா அந்த ரியாக்டுக்கு நோடு மாடல்ஸுங்கிறது என்ன, நோடுக்கு உள்ளே இருக்கிற ஒரு குட்டி ப்ராசஸ் தான் இந்த ரியாக்ட். ஸோ அதனால் நமக்கு நோடு மாடல்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட்டு நான் அந்த ஃப்ரண்ட் எண்டோட ஆர்கிடெக்சரை நான் வந்து சொல்கிறேன். ஆஃப்டர் தட் நம்ம வந்து செகண்ட் ஆஃபில் பேக்கெட்டை பற்றி நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கோங்க, ஃப்ரண்ட் எண்டுங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று நம்ம வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த இடத்துல தெரியும் ஜஸ்ட்டு மை ஆப். ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுறேன். ஓகே ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது நான் என்டர் பண்ணி இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கால் பண்ண போகிறேன். கால் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கண்ட்ரோல் பேக்டிக் சிம்பிள் கொடுத்தினா உங்களுக்கு இந்த மாதிரி டெர்மினல் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா NPX தென் கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு கொடுத்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், என்டர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடத்துல நோடு மாடல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகணும் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். ஏன்னா ஆக்சுவலாக இந்த நோடு மாடல்ஸில் என்ன இருக்குன்னா குட்டி குட்டி ப்ராஜெக்ட் எல்லாமே நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதான் ஒரு இந்த ரியாக்டோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நமக்கு வந்து ரன் ஆகிறதுக்கு. தென் ஆக்சுவலாக ரியாக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு எப்போவுமே சரி காம்போனன்ட் பேஸாக தான் நமக்கு வந்து ரன் ஆகும். ஆக்சுவலாக வந்துட்டு காம்போனன்ட் பேஸ்னா இப்போ நமக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி மாடல்ஸாக வந்து டெவலப் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக லாகின் பேஜ், லாகின்க்குன்னு ஒரு பேஜ், சைன் அப் ரெஜிஸ்டருக்குன்னு ஒரு பேஜ், அதே மாதிரி நமக்கு உள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடுது, அந்த இன்டர்ஃபேஸ்க்கு தனியாக வந்து ஒரு பேஜ், இந்த மாதிரி தனித்தனி இதாக தான் நம்ம வந்து டெவலப் பண்ணோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஸோ ஹோம்னு ஒன்று இருக்கா. ஸோ ஹோமை விட எனக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கா. இந்த இதை தான் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஆக்சுவலாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபஸ்ட்டு எடுத்துனா ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ டாப்பில் நம்ம வந்து தேவையான மாடுல்ஸ் எல்லாமே சரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல இம்போர்ட் வந்துட்டு ஆக்சுவலாக பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதான் பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பூட்ஸ்டாப்புங்கிற ஒரு லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரியாக்டில் மெயினாக இருக்கிற ஒரு ஹூக்ஸ் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி எதுவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆக்சுவலாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேலிபிரேஸில் என்ன ஸ்டேட் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆயிரும் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணால் மட்டும். அடுத்தது என்னென்னா நீங்கள் நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரவுட்டருங்கிற கான்செப்ட் எதுக்குன்னா இப்போ ஜஸ்ட் ஃபர்தராக நீங்கள் வந்து ஹோமை கிளிக் பண்ணுறீங்க, ஹோமுங்கிற இன்னொரு ஒரு பேஜுக்கு மூவாது, அபவுட்டை கிளிக் பண்ணுறீங்க, அபவுட்டுங்கிற இன்னொரு ஒரு பேஜுக்கு மூவாது. இது எல்லாமே ஆக்சுவலாக ரியாக்டில் ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக டிஃபைன் பண்ணுவாங்க. தென் ஆக்சஸ், ஆக்சஸுங்கிறதுனா ஒரு ஃபேமஸான ஒரு லைப்ரரி. எதுக்காகனா HTTP ரெக்யூஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸோ இதுவும் நமக்கு வந்து சேம் லைக் தட் நமக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ்ங்கிற ஒரு லைப்ரரி நமக்கு வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் செஷனில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே இது ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன லைப்ரரிலாம் வந்து வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல கொடுப்போம். அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல ரியாக்ட் ரிட்டன் ஒன்று இருக்கா. ஆக்சுவலாக ரிட்டனுங்கிறதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக நம்ம டிஃபைன் பண்ணோம். எப்போவுமே சரி ஒன்றே ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சிடி பேக் அண்ட் அப்படி சாரி சிடி ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்து இந்த இடத்துல NPM ஸ்டார்ட் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும், ஆக்சுவலாக அது வந்து ரன் ஆயிரும். எப்பவுமே சரி நம்மளோட காம்போனன்ஸ் மெயின் காம்போனன்ஸ் எல்லாமே சரி SRCக்குள்ளே தான் இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு என்டையர் நீங்கள் வந்து இப்போ ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல app.js இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு வந்து E7 அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ E7 ரியாக்ட் ரெடக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நமக்கு பேசிக்கான ஸ்னைப்பட்டு கோடு நமக்கு இம்போர்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு RAFCE அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா பேசிக்காக இருக்கிற ரியாக்டோட காம்போனன்ட் வந்து எனக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியிருக்கு. இதுதான் நம்ம வந்து எப்போவுமே சரி டைப் பண்ணிட்டு தான் ஆஃப்டர் தட் இதுக்குள்ளே நமக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கிரியேட் பண்ணோம். நீங்கள் எப்போவுமே சரி திவ்ங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள், ரியாக்டோட ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெட்டர் சாய்ஸு. ஓகேவா? ஒரு காம்போனண்ட்டுக்கு உள்ள ஒரே ஒரு பேரண்ட் தான் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த பேரண்ட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை சைல்டு வேணுமோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேரண்ட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை பேரண்ட்டோ சப் அதாவது சப் பேரண்ட்டோ இல்லை வந்து சப் சைல்டோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இந்த இடத்துல மறுபடியும் நான் வந்து இந்த இடத்துல ஒரு திப்புன் டாக்னா யூஸ் பண்ணி வச்சுக்கோன்னா எனக்கு வந்து என்னாகும், இந்த மாதிரி எரர் வந்து அடிக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேரண்ட் இருக்கு, அந்த பேரண்ட்டுக்கு உள்ள வேணா நான் அந்த திவ்வை வேணா கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் தான் இந்த பேரண்ட்டுக்கு வெளியில என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த திவ்வை வந்து யூஸ் பண்ண முடியாது. இங்கே பார்த்திங்களா இப்போ வந்து எரர் இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இது நம்ம மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இப்போ இந்த இடத்துல நான் வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு H1ங்கிற ஒரு டேகை நான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு அவுட்புட் பாருங்கள், H1 இந்த இடத்துல எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கா, ஆக்சுவலாக பிரிண்ட் ஆயிருக்கா, டன். ஸோ கண்டிப்பாக கிளியராக எல்லாத்துக்கும் வந்து புரியும். அதே தான் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன் பை ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே ரிட்டர்ன் அப்படிங்கிறல ஒரே ஒரு பேரண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஃபார்மோட நான் வந்து டீட்டெயில் சொல்கிறேன். டிவ்ங்கிற ஒரு பேரண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ அகெயின் ஒரு டிவ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு டிவிஷன். ஸோ டிவிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் நேம். கிளாஸ் நேம்ங்கிறது என்னன்னா ஒரு ஆட்ரிபியூட். இப்போ நம்ம HTML எடுத்தீங்கன்னா எப்படி கிளாஸுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த கிளாஸ் நேம்ங்கிறது ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரியாக்டில் யூஸ் பண்ணுற HTML எல்லாத்தையும் ஜாவாஸ்கிரிப்ட் XML சொல்லுவாங்க, அதாவது JSX அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக பூட்ஸ்டாப்பில் நம்ம வந்து எல்லாமே கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சுவலாக டிஃபைன் பண்ணுவோம். நீங்கள் பூட்ஸ்டாப்புங்கிற அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நான் பூட்ஸ்டாப் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ பூட்ஸ்டாப்போட அஃபிஷியல் வெப்சைட் வேணால் நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ரீட் த டாக்குமெண்ட்ஸ் இருக்கா. நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான ரெஸ்பான்சிவாக வரைக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான ஒரு கிளாஸ் நேமை இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேபார்னு ஒன்று இருக்கா, நேபார் எனக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது, கிளாஸ் நேமில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நேபார் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், அதாவது டினா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அப்புறம் அலைன் ஐட்டம் சென்டர். ஏன்னா எல்லாமே ஹரிசானலாக வெர்டிகலாக எனக்கு வந்து சென்டர் ஆகணும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர், தென் பிஹெச் கண்டென்ட். பிஹெச் கண்டென்ட் கொடுத்தா தான் எனக்கு என்னாகும், அது ஹரிசானலாகவும் சரி சென்டராகவும் சரியில் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், வெர்டிகலாகும். ஓகே, ஸ்டைல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கலிபிரேஸ் கொடுத்து தான் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும், ரியாக்டை பேஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ ஆஃப்டர் தான் நீங்கள் இதே HTML நம்ம என்ன பண்ணோம், ஸ்டைலிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு டபுள் கொட்டேஷனில் நம்ம வந்து ஈக்குவல் போட்டு உள்ள டிஃபைன் பண்ணோம். ஓகே, டன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்குள்ள இன்னொரு ஒரு டிவிஷன், இது எல்லாமே எனக்கு ஹோல் கண்டெய்னராக இந்த கண்டெய்னர் நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு சப் கண்டெய்னராக நான் வந்து கால் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு, தென் அதோட பேடிங் எனக்கு வந்து 3 இருக்கணும், ரவுண்டடாக இருக்கணும், அதாவது எஜ் ரவுண்டடாக இருக்கணும், வித் வந்து 40% இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, ரிஜிஸ்டருங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், அவுட்புட் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். லாக் அவுட் பண்ணுறேன், ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ரிஜிஸ்டருங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், H1ங்கிற ஒரு டேக்கில் டிஃபைன் பண்ணுறோம். சேம் சிண்டெக்ஸ் தான், நம்ம எப்படி HTML நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேற எதுவும் இதில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறதே நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணல, அதுக்கு நீங்கள் எதுவும் வேல்யூ கொடுத்து கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டாக நம்ம வந்து உள்ளே பாஸ் பண்ணுவோம், அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு நடக்கும். நம்ம இதே HTML எடுத்தோம்னா தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை இது கூட லிங்க் பண்ணும். ஓகே, டன். H1ங்கிற ஒரு H2ங்கிற ஒரு டேக்கில் ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபார்முங்கிற ஒரு டேகை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணுறக்கு. ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலாக. ஓகே, நான் இதெல்லாம் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். ஓகே, ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு, டன். ஓகே, இது நமக்கு டிஃபால்ட்டாக அந்த இது கிரியேட் பண்ணது. பாருங்க, ஃபார்முங்கிற ஒரு டைப் யூஸ் பண்ணி எனக்கு அந்த ஹோல் ஃபார்மும் எனக்கு சப்மிட் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அதுக்காக ஆன் சப்மிட்டுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதில் ஒரு ஆர்குமெண்ட்டாக நான் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்குமெண்ட் எங்கே கால் பண்ணியிருக்கேன்னா, மேலே ரிட்டனுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கால் பண்ண போகிறோம். அடுத்து பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தனியாக ஒரு டிவிஷனாக வந்து பிரிக்கும். ஸோ டிவிஷனாக பிரித்து தேவையான ஸ்டைல்ஸ் இந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அதாவது கிளாஸ் நேம், மார்ஜின் பாட்டம் எனக்கு 3 இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். அதாவது எங்கேருந்தா ஸ்டார்ட்னு நீங்கள் வந்து கொடுத்தா உங்களுக்கு வந்து ரைட் சைட்லேருந்து தான், சாரி லெஃப்ட் சைட்லேருந்து தான் மெஜாரிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, டன். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லேபிள் அப்படிங்கிற ஒரு டேகில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஒன் பை ஒன்னா நேமுங்கிற ஒரு வேல்யூவை நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். ஓகேவா, கரெக்டா. ஸோ ஆக்சுவலாக இந்த நீங்கள் ரெஸ்பான்சிவை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன கிளாஸ் நேம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாலே உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஏன்னா நம்ம HTML யூஸ் பண்ணுற கிளாஸ் நேமுக்கும் நீங்கள் உள்ளே என்ன விடனாலும் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகுது. பட் ரெஸ்பான்சிவாக நீங்கள் வரும்போதுல அதில் என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த கிளாஸ் நேம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். நீங்கள் வேல்யூ வேணால் மேட்டர் இல்லை. ஸோ இல்லை 3 கொடுத்த இடத்துல நீங்கள் 4 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட்டு
இந்த வேல்யூ கொடுத்து மாற்றி கொடுத்தனா உங்களுக்கு வரும் அவுட்புட்டு, ஆனால் என்னென்னா ரெஸ்பான்சிவாக வராது. அதுதான் அங்கே வந்து மேஜர் ப்ராப்ளம். ஓகே டேனா, ஸோ அடுத்து நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இன்புட்டை நம்ம வந்து ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம இன்புட்டுங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணாலே நமக்கு இந்த இடத்துல இன்புட்டுங்கிற ஒரு நேம் வந்துடும். டைப்பில் டெக்ஸ்ட், அதாவது உங்களுக்கு போத் ரெண்டுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம், எய்தர் லெட்டர் என்டர் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், வேல்யூவும் என்டர் பண்ண முடியும். பிளேஸ் ஹோல்டருங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டில் என்டர் நேம்னு கொடுத்துருக்கலாம், அந்த என்டர் நேம் வந்து உள்ளே எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. டன். அண்ட் அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம என்ன பண்றோம், இதுக்குன்னு ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்கோம். ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்குன்னா ரெஸ்பான்ஸ் வர. அடுத்து ஐடி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த நேமை நம்ம வந்து ஸ்டைல யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐடியை வச்சு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து மெஜாரிட்டி யூஸ் பண்ணோம். தென் ஆன் சேஞ்ச், அதாவது கிளிக் பண்ண போதில் ஆன் சேஞ்சுங்கிறது என்ன, நமக்கு இந்த மாதிரி ஆன் சப்மிட்டு, ஆன் கிளிக், இந்த மாதிரி ஈவெண்ட் நிறைய வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஆன் சேஞ்சுங்கிறது அது கிளிக் பண்ண போதில் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நம்ம வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணுற ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட்டுங்கிற ஒரு வேல்யூவை கால் பண்ணுறோம். செட் நேம் அப்படிங்கிற ஒரு நேமில் தான் நமக்கு புதுசாக அப்டேட் பண்ணுற வேல்யூ இருக்க போது அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஈவெண்ட் எனக்கு வந்து நடக்கணும். ஸோ அந்த வேல்யூவை கிளிக் பண்ண முடியல. ஓகேவா டேடா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரெக்யூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ரெக்யூடுங்கிறது எதுக்குன்னா இந்த இடத்துல நம்மளால் வந்து என்ட்ரு பண்ணாமல் அடுத்த செக்ஷனுக்கு மூவ் பண்ண முடியாது, கண்டிப்பாக என்ட்ரு பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் ரெக்யூடுங்கிற ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து கொடுக்குறோம். ஓகே சேம் இதே மெத்தட் தான், இல்லை எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒன்றே ஒன்று தான். இமெயில் ஐடி யூஸ் பண்ண போகிறோம், உள்ளே வந்து இமெயிலுங்கிற ஒரு கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இந்த இன்புட்டில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து கிளியராக இருப்பீங்க. ஸோ நான் அகெயின் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஒரு டிவிஷன், அந்த டிவிஷனுக்குள்ளே லேபிளுங்கிற ஒரு டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் நேம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த நேமுக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்ட்ராங்குங்கிற ஒரு டேக்கை நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராங்கில் அவங்கள போல்டு டேக் மாதிரி, ஆக்சுவலாக இது வந்து ஒரு அடுத்த கட்ட டேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்ட்ராங் டேக் வந்து நமக்கு இருக்கு. தென் இன்புட் பாக்ஸ், இன்புட்டுங்கிறத கிரியேட் பண்ணுங்க. இன்புட் டேக் நம்ம யூஸ் பண்ணேன், அதுக்குன்னு ஒரு ஈவெண்ட்டை நம்ம வந்து இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வெறும் எம்டியாக தான் இருக்கும், நீங்கள் மேலே டாப்பில் ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட் பண்ண தான் அடுத்து தான் நம்மளால் வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இமெயிலுக்குன்னு ஒரு தனியாக நம்ம வந்து ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அடுத்து தான் என்ன இருக்குது, அடுத்து தான் பாஸ்வேர்டு, ரைட். ஸோ அந்த பாஸ்வேர்டுக்கு தனியாக ஒரு செக்ஷனை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன். ஸோ அதான் என்னன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறா பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி கிளாஸ் நேம் பிடிஎன் கொடுத்தாலே அது வந்து ரெஸ்பான்சிவாக நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த பூட் ஸ்டாப் கிளாஸில் பட்டனுக்குன்னு தனியாக வந்து சிண்டெக்ஸ் இருக்கும், ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பட்டன் அப்படின்னு நான் வந்து வேணால் இந்த இடத்துல கொடுத்து இது பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக பட்டனுக்கெலாம் மெஜாரிட்டி இந்த மாதிரி பிடிஎனுங்கிற ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ பிடிஎன் கொடுத்துருக்காங்களா, ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும். அந்த பீட்டின் கொடுத்தாலே அது வந்து ரெஸ்பான்ஸாக நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகே டன். ஸோ ப்ரைமரினா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து ப்ரைமரினா கிளாஸ் நேமில் ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நமக்கு பட்டன் என்ன இருக்குது, ப்ளூ கலரில் வந்து டிஸ்பிளே இருக்கா. ஓகே டன். ஸோ அந்த அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஆல்ரெடி இன்னொன்று ஒன்று இருக்குது, ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக இந்த இடத்துல வந்து அதுக்குன்னு ஒரு பேராஃபில் டிஃபைன் பண்ணி அதுக்குன்னு வந்து என்ன பண்ணுறோம், லிங்க், அதாவது லிங்க் டூ அப்படின்னு வந்து கொடுத்து எனக்கு என்ன பண்ணணும், அதில் மெஜாரிட்டி என்ன, அந்த லிங்க் லாகினை கிளிக் பண்ணும்போது லாகின்னு ஒரு மாடலுக்கு எனக்கு வந்து என்ட்ராகும். அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த மாடல் நேமை இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபைல் பார்த்தா கொடுத்துருக்கோம். எப்படி நம்ம ஃபைல் பார்த்து கொடுப்போம், டூ டாட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்ன ஃபைல் பண்ணுமோ அந்த ஃபைலை கொடுப்போமா, அதே மாதிரி இந்த இடத்துல ஃபைல் பார்த்தா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே அவ்வளோதான். ஸோ இந்த ஃபைலை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோன் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா இது மட்டும் தனியாக ஒரு காம்போனண்ட்டாக நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவா டண்ணா. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக கிளியராக இந்த ஃபஸ்ட்டு மாடல்ஸ் வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும், ரிஜிஸ்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், அடுத்து லாகின் மாடல். லாகின் மாடலுக்கு ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக சேம் மெத்தட் தான், இல்லை என்ன பண்ணியிருக்கோமோ அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஸோ ரிஜிஸ்டர் மாடலில் மேலே டாப்பில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, என்ன அப்படின்னா ஸோ அதே மெத்தட் தான், கான்ஸ்டன்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம ரிஜிஸ்டருங்கிற ஒரு நேமை இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுற வழி தான், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், யூ ஸ்டேட்டை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். யூ ஸ்டேட்டுங்கிறதுனா ஓல்டு வேல்யூ, அதாவது இது என்னன்னா இது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேரியபிளாக இது வந்து ஆக்ட் ஆகும். நேமுங்கிறத ஓல்டு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ செட் நேமுங்கிறத புது மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, புது நேம் வந்து நமக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அதே மாதிரி எனக்கு வந்து மொத்தம் மூணு வேல்யூ இருக்குது, அந்த மூணு இதுக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா டன்னா. ஸோ அடுத்து இந்த இடத்துல நேவிகேட்னு ஒன்று இருக்கா. ஸோ நேவிகேட்டுங்கிறது ஒரு ஹூக்கில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரோக்ராமிக்கமேட்டிக்கான ஒரு நேவிகேஷன் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த நேவிகேட்டுங்கிற ஒரு லைப்ரரி தான். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கலாம், ரவுட்டரில் இருக்கிற ஒரு கான்செப்ட்.
தென் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டுறோம். ஸோ அதாவது கான்ஸ்டன்ட்ங்கிற ஒரு வேரியபிளா ஹேண்டில் சமிட், ஹேண்டில் சமிட்ங்கிறதுனா அந்த மொத்த என்டையர் ஃபார்மும் நமக்கு வந்து சமிட் பண்ணதுல ஒரு ஈவெண்ட் நடக்கும். அதுதான் நம்ம இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்றோம். ஒரு வேரியபிளா அந்த நேமை இந்த இடத்துல நம்ம ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எதுக்கு அந்த ஹோல் ஃபங்க்ஷன் இங்கே தான் இருக்கு. ஓகே டன். ஸோ கிளியர். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து நீங்க கிளியரா இருப்பீங்க. ஆக்சுவலா வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டா இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், ஆரோ ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா வந்துட்டு ஈவெண்ட் டாட் ப்ரீவென்ட் டிவெல் டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா. இது என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ நமக்கு டிஃபால்ட் அப்புறம் ஒரு சமிஷனோட பிஹேவியரை நமக்கு வந்து என்னன்னா ப்ரீவென்ட் பண்ணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஈவெண்ட் டாட் ப்ரீவென்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம யூஸ் பண்றோம். இங்கே என்னன்னா ஆக்சஸ், ஆக்சஸ்ங்கிறதுனா எஸ்டிடிபி ரெக்யூஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல கேதர் ஆகும். அதாவது ஆக்சிஸ் ஆக்சிஸ் டாட் போஸ்ட் மெத்தடாக நம்ம வந்து அனுப்புறோம். இந்த லிங்க்குள்ளே தான், இதுதான் நமக்கு வந்து ஏபிஐ. இந்த ஏபிஐலேருந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரப்போதுன்னா நேமு, இமெயில், பாஸ்வேர்ட், இந்த மூணு மெத்தடே நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து தரப்போகுது. அடுத்து என்ன பண்ணுறோம், இது தென்னுங்கிற ஒரு மெத்தட், அதாவது இந்த இடத்துல ஒரு இஃபெல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு வேளை நான் அனுப்புகிற டேட்டா எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரிசல்ட்டுங்கிறது வேல்யூ தான். நீங்கள் என்ன வேல்யூ தோணுதோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கன்சோல் டாட் டாக்ல எனக்கு வந்து ரிசல்ட் வரணும். தென் ஒரு வேளை கண்டிஷன் ட்ரூனா எனக்கு என்ன ஆகணும், லாகின் பேஜுக்கு நேவிகேட் ஆகணும். ஓகே. ஸோ ஒரு வேளை கண்டிஷன் வராங்கன்னா எனக்கு என்ன ஆகணும், ரிஜிஸ்டர் சக்ஸஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குமா, ஒரு வேளை கண்டிஷன் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் இப்போ கண்டிஷன் வந்து இப்போ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கேன். எனக்கு வந்து இந்த இமெயில் வந்து ஆல்ரெடி எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து ப்ளீஸ் லாகின் டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்து அந்த ப்ரொசீட் ஆச்சுன்னா லாகின் பேஜுக்கு போகணும். ஒருவேளை எனக்கு வந்து ரிஜிஸ்டர் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து டீட்டெயில் கொடுத்து லாகின் பேஜுக்கு எனக்கு வந்து போகணும். கேட்ச் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எரர் மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இவ்வளோதான் இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம வந்து அடுத்தடுத்தா அந்தந்த இடத்துல நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், தனித்தனி காம்போனண்ட்டாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் தான், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. என்ன மெத்தடு? ஸோ அந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல அதுக்கு பதிலாக நம்ம லாகின்ங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஸ்டேட்டில் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கா, அந்த பாஸ்வேர்டை எடுத்துட்டிங்கன்னா மேட்ரு முடிச்சு. ஓகே, சாரி, பாஸ்வேர்டில் ஆக்சுவலாக வந்து ரிஜிஸ்டரில் என்ன இருக்குது நமக்கு, வெயிட், ஆக்சுவலாக அந்த இடத்துல இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் தென் எஸ் ஸோ வெயிட், ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் நேம்னு ஒன்று இருக்குது, அந்த நேமு மட்டும் நீங்கள் வந்து தூக்குனீங்களா முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ நமக்கு லாகின் அப்படிங்கிற ஒரு மாடுலில் பாருங்கள் சிஸ்ட்டு, அதே மெத்தட் தான், அதே மாதிரி நம்ம லைப்ரரி எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல அதுக்கு பதிலாக லாகின்ங்கிற ஒரு வேரியபிளை நம்ம இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி ஒரு யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து தென் இதுக்கும் அதே மாதிரி ஹேண்டில் சப்மிட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸோ சேம் சின்டெக்ஸ் தான், உள்ளே வந்து ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து அந்த நேம் என்னென்ன வேல்யூ வந்து தேவையோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருந்தாலே இந்த மாடல் வந்து ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிடும். அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஃபுட்டர் செக்ஷன். ஸோ பாருங்கள், ஸோ எல்லாமே தெரியும், ஆக்சுவலாக வந்து காம்பவுண்ட் பேஸ்டாக தான் இருப்பது. ஃபுட்டர் செக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த ஃபுட்டர் செக்ஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஆக்சுவலாக வந்துட்டு லைக் இங்கே இருக்கலாம், இதுதான் ஃபுட்டர் செக்ஷன். ஸோ யார் டெவலப் பண்ணால் அவங்களோட டீட்டெயில்ஸ் தென் என்ன அவங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்க அது எல்லாத்தையும் ஒரு ஐக்கானாக நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இந்த மாடல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்க, தேவையில்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ரீ ஆகிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆப் டாட் ஜிஎஸில் தான் நமக்கு ஹோல் ரவுட்டரும் வந்து இருக்குது. ரவுட்டருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா நீங்கள் என்டையர் ஒரு சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன், ஸோ ஐ மீன் வந்து ஒரே ஒரு பேஜ் லே அவுட் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மல்டி லேஜ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு ரவுட்டருங்கிறது தேவை. ரவுட்டருங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆங்கர் டாக் மாதிரி, எப்படி நம்ம வந்து ஆங்கர் டாக்ல யூஸ் பண்ணால் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகுது, அதே மாதிரி தான் இந்த ரவுட்டர் யூஸ் பண்ணி தான் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ரவுட்டரோட பாத் எல்லாமே இந்த இடத்துல இருக்கா. ஃபஸ்ட் எனக்கு என்னானோ ஃபஸ்ட்டு எலிம் ரிஜிஸ்டர் பெட்டர். ஸோ ரிஜிஸ்டருக்கு எந்த விதமான ஒரு பாத்துக்கு மூவ் ஆகக்கூடாது. ஸோ ஆஃப்டர் தட் என்ன, எனக்கு ரிஜிஸ்டர் ஆகுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம், லாகின் பேஜுக்கு நம்ம போகணும், லாகின் வந்து பாத் தென் என்னா. ஸோ அடுத்து என்னென்னா ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜுங்கிறது உள்ளே நம்ம வந்து லாகின் பண்ணணும் ஒரு பேஜ் இருக்குமா, அந்த பேஜோட பாத். இவ்வளோ தான் எனக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ரவுட்டரில் ஆக்சுவலாக வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் இந்த இடத்துல மெயினுங்கிற ஒரு காம்போனண்ட் இருக்கா. ஆக்சுவலாக இந்த காம்போனண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த பேஜை நீங்கள் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணோம், ஆப்புங்கிற ஒரு மெயின் காம்போனண்ட் தான் எல்லா மாடல்ஸும் நமக்கு இருக்குது. அப்போது இந்த மாடல்ஸை நான் வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இங்கே பாருங்கள் ரன் பண்ணோன்னே எனக்கு என்னெல்லாம் தெரியுது,
ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் பட்டம் தென் இந்த ஃபுட்டர் செக்ஷன், இந்த ரெண்டே தான் தெரியுது. அப்போ இந்த ரெண்டு மாடலை நான் தனித்தனி மாடலாக டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாடலில் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாடலை நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த மாடலில் உள்ள வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஒருவேளை ஆப் டாட் ஜேஸை ஒருவேளை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு வந்து என்ன இருக்குது, ஆப் டாட் ஜேஸில் உள்ள எந்த காம்போனண்ட்டுமே இல்லை. ஏன்னா நான் அதை வந்து அந்த இடத்துல கொடுக்கல, வெறும் ஃபுட்டர் மட்டும் தான் இருக்குது, ஃபுட்டர் செக்ஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஒருவேளை ஃபுட்டரை இங்கே ஹைட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஃபுட்டரும் இருக்காது, வெறும் பிளாங்க் பேஜாக இருக்கும். இப்போ பற்றி எனக்கு வந்து வெறும் என்ன தான் நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் சரி எனக்கு வெறும் பிளாங்க் பேஜ் தான் இருக்கும். இப்போ நான் ஒருவேளை ஆப் மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆப் மட்டும் தான் இருக்குமே தவிர ஃபுட்டர் வந்து ஆக்சுவலாக இருக்காது. இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஆக்சுவலாக வந்து இப்படி தான் நம்ம வந்து என்னென்ன மாடல்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுவோம், அந்த மாடல்ஸை இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிட்டு அதை இந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். எப்பவுமே சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெட்டரை நீங்கள் வந்து கேப்ஸில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர். ஓகேவா, நீங்கள் கால் பண்ணுற காம்போனண்ட்டை மட்டும், ஏன்னா இந்த காம்போனண்ட்டில் நம்ம வந்து கால் பண்ண போகிறதில்ல. மெயின் டாட் ஜேஸ் எங்கேயாவது காம்போனண்ட்டை கால் பண்ணுமா இல்லை, அதனால் அது கேப்ஸில் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்மாலில் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து கால் பண்ணுறோம், ஏன்னா இதுக்குள்ள தான் கோட் இருக்குது. இந்த ஃபுட்டரை நம்ம இந்த இடத்துல கால் பண்ணுறோம். ஸோ ஃபுட்டர் கேப்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே டன். ஸோ கிளியராக இருக்குன்னா ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட் எண்டை நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக கண்ட்ரோல் பேக்டிக் சிம்பிள் ஸோ கொடுத்து நம்ம என்ன பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக இதை நான் வந்து இது பண்ணுறேன், ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிடி அப்படின்னு கொடுத்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல என்பிஎம், சாரி என்பிஎம் இல்லை, ஆக்சுவலாக நோட், சாரி என்பிஎம் ரன் தேவ் அப்படிங்கிற ஒரு கமெண்டை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலாக அந்த இடத்துல ரன் ஆயிடுச்சா. ஸோ பாருங்கள், நான் ஜஸ்ட் ஆல்ரெடி எனக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது இந்த போர்ட்டலில், ஆக்சுவலாக அங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது புதுசாக ரன் ஆனது டன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக என்னென்ன மாடல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும்தான் வந்து நமக்கு மேஜர், இது புரிஞ்சாலே போதும் லாகின் பேஜ் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். லாகின் பேஜில் ஒன்றும் இல்லை, அந்த நேமை மட்டும் தூக்கிட்டு மித்த நீங்கள் வந்து அப்படியே கூட கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து ரன் ஆக தான் போகுது. ஓகே டனா. சரியா, ஸோ ஃபஸ்ட் ஆப்பில் வந்து நம்ம எப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்தோம். இனிமேல் செகண்ட் ஆப்பில் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஒரு இதுக்கு நம்ம பேக் அண்ட் ரைட் பண்ணுறது, எக்ஸ்பிரஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறது, நோட் எப்படி வந்து ரைட் பண்ணுறது, தென் டேட்டா பேஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா நம்ம அடுத்த இதில் வந்து ஜஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஓகே டன். இது வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இனிமேல் நம்ம பேக்ஹண்டுக்கு இதை எப்படி நம்ம ஆக்சுவலாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேக்ஹண்டை பொறுத்த வரைக்கும் நோட் ஜேஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஜேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், பர்டிகுலராக ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த காம்போனண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸோ பேக்ஹண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட்டு இண்டெக்ஸ் டாட் ஜேஸ்னு ஒன்று இருக்கா. ஸோ இதில் தான் நம்மளோட பேக்ஹண்டு தென்னா நம்மளோட மோங்கோடிபி கனெக்ஷனை நம்ம வந்து ஜஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்ததும் தேவையான லைப்ரரிஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இம்போர்ட் வந்து பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதாவது கார்ஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி. ஸோ கார்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு வந்து அதோட ஃபுல் ஃபார்மாக நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ஏன்னா நீங்கள் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எந்த நேமில் இம்போர்ட் பண்ணுமோ இந்த நேமில் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் ரெக்யூருங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி எந்த லைப்ரரி வேணுமோ அந்த லைப்ரரி நம்ம இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஸோ தென் என்ன, எக்ஸ்பிரஸ் ஜேஸுங்கிற ஒரு லைப்ரரியை நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கூஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாம் மீன்ஸ் ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ டாம்னு சொல்கிறத விட அதை வந்து இதை வந்து ஆக்சுவலாக ஓடிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஓடிஎம்னா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு ஆப்ஜெக்ட் டேட்டா மாடலிங் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எதுக்காக இந்த லைப்ரரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மோங்கோடிபிக்கும் நோடு ஜேஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த மோங்கூஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை வந்து கொண்டு வந்திருக்கான். ஓகே, ஸோ கொண்டு வந்துட்டு இதில் ஃபார்ம் டேட்டா மாடல் அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்கு இந்த இடத்துல மூவ் ஆன் ஆக போகுது. அது எதுக்குங்கிறத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமில் ஆப்புங்கிற ஒரு நேம் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நமக்கு இது ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு மிடில் வேற நம்ம வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்துட்டு செட்டப் பண்ணுறோம். ஓகே, ஸோ மிடில் வேர் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஆப் டாட் யூஸ் அப்படின்னு வந்து ஒரு நேம். இந்த மிடில் வேர் என்ன பண்ணும், ஆக்சுவலாக வந்துட்டு ரெக்யூஸ்டை வந்து பாஸ் பண்ணும். எதுக்கு எங்கே அப்படின்னா ஒரு ஜேசான் ஃபார்மெட்டில் நமக்கு வந்து என்னாகும், இந்த மாதிரி நமக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகேவா, ஸோ தென்னா, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து கிளியராக வந்து இருப்பீங்க. ஓகே, ஸோ தென் என்ன, ஆப் டாட் யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்டே பேக் அண்டே என்னன்னா ஹோஸ்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டொமைன்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான என்ன பண்ணோம் போர்ட்டில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு
ரெண்டர் பண்ணோம். ஸோ அதான் போர்ட்ஸ் 3000 1 இந்த மாதிரி போட்டிருக்கல. ஸோ அப்போ எனக்கு எந்த மாதிரி எதுவும் மிடில்வேர் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது இதை வந்து நம்ம நெசசரியா ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இதை வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, அந்த கார்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவர். தென் இந்த இடத்துல மோங்கோடிபி கனெக்ஷனை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மோங்கோஸ் டாட் கனெக்ட் அப்படிங்கிறதுல அதோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி எடுக்கிறோங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப் டாட் போஸ்ட். இப்போ இது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டெவலப் பண்ணோம். ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்குற டேட்டா தான் எனக்கு என்னாகும் ஆக்சுவலாக பேக் எண்டை வந்து பாஸ் ஆகும். ஸோ பேக் எண்டுக்கு பாஸ் ஆகும்போதுல எனக்கு வந்து ஒன்று ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ அதாவது போஸ்ட்டு என்னன்னா கெட்டு. ஸோ மெஜாரிட்டி நம்ம இந்த மெத்தட் தான் ஆக்சுவலாக வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்னன்னா போஸ்ட் மெத்தட் நீங்கள் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ தென் கெட் மெத்தட்னா நீங்கள் வந்து கெட் மெத்தட் வேல்யூ வாங்குறதுக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் என்னன்னா இதில் ரெண்டு மெத்தட் இருக்கும். ஒன்று என்னன்னா ரெக்யூஸ்ட் நான் நடத்துகிறேன்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேலிபிரஸ். இந்த கேலிபிரஸ்க்குள்ள நான் என்ன பண்ணுறேன், ஆக்சுவலாக நமக்கு ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்துருவோம். ஒன்று என்ன, இமெயில் அண்ட் அனதரோனா பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு வேல்யூவை இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கொடுத்து எனக்கு இதுக்கான அவுட்புட் வந்து எங்கே வரணும், ஆக்சுவலாக ரெக்யூஸ் டாட் பாடி. நான் வந்து கொடுக்குற வேல்யூ எனக்கு வந்து பாடியில் எனக்கு வந்து அவுட்புட்டாக வரப்போகுது. என்ன அவுட்புட்டாக வரப்போகுது அப்படின்னா, இது ஃபார்ம் டேட்டா மாடல் அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இது எதுக்காகங்கிறது நான் இந்த டேட்டா ஆக்சுவலாக இது பார்க்கும்போது நான் உங்களுக்கு தெளிவாக நான் வந்துட்டு சொல்கிறேன். இதில் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஒன்று தென் மெத்தட் நான் அனுப்புறேன்னா தென் மெத்தடுக்குள்ள நான் வந்து கேட்ச் மெத்தட்னு ஒன்று இருக்குது. தென்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இஃப்எல்ஸ் கண்டிஷனை வந்து அப்ளை பண்ணுறேன். என்னென்னா இப்போ யூசர் வந்து என்னோடய வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்டாவை அவங்க கொடுக்கும்போதுல இப்போ ஒரு வேளை எனக்கு அந்த இமெயிலும் அவங்க ஒரு தடவை இப்போ நான் முத்துக்குமார் @gmail.com அப்படிங்கிற என்னோடய இமெயிலை நான் வந்து ஒரு தடவை நான் வந்து கொடுக்குறேன். ஒரு தடவை அவங்க வந்து கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே இமெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாங்கன்னா எனக்கு என்ன ஆகணும், ஒரு ஜேசான் ஃபார்மெட்டில் எனக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்து எனக்கு வரணும். இல்லை எனக்கு வந்து எல் ஸ்பாட்டில் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ ஜஸ்ட் இப்போ வந்து நான் சொல்கிறேன். ஸோ எல் ஸ்பாட்டில்னா தென்னு கேட்ச் அப்படிங்கிற ஒரு வாய். இப்போ நம்ம லாகின்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஃபார்ம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இல்லை, இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து டிஃபிகல்ட்டாக வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா அப்போ எனக்கு என்னாகும், அவுட்புட் வந்து எரர் அப்படின்னு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இது எதுக்கு, ரிஜிஸ்டருக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ தெளிவாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக கிளியராக வந்து இருப்பீங்க. தென் ஸோ இப்போ ரிஜிஸ்டர் முடிச்சு அடுத்து என்ன, ஸோ ஏன்னா நமக்கு இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு இருக்குது. ஒன்று என்ன ரிஜிஸ்டர் அண்ட் அடுத்ததுனா லாகின். இப்போ லாகினுக்கும் நான் இதே மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். சேம் அதே இது ஆப் டாட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் லாகின் அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஒரு ரெக்யூஸ்ட் ஒரு தென்றனா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும், ஸோ சேம் கான்செப்ட் தான், இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் மட்டும் இஃப்எல்ஸ் கண்டிஷன் மட்டும் ஆக்சுவலாக வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். என்ன அப்படின்னா, இப்போ பாஸ்வேர்டு வந்து நமக்கு என்ன டேட்டா பேனா டேட்டா டைப் பண்ணாலும் அந்த பாஸ்வேர்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் அட் கொடுப்பாங்க, நம்பர் கொடுப்பாங்க, லெட்டர் கொடுப்பாங்க. ஓகே, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்ஸ். ஸோ ஆக்சுவலாக லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் டைப்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ட்ரிபிள் ஈக்குவல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும், ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு வேல்யூமே எனக்கு ஒரே டேட்டா டைப்னா மட்டும்தான் கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ ஒரே டேட்டா டைப் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அதுதான் இந்த ட்ரிபிள் ஈக்குவல்ட்டோட மீனிங். ஓகே, ஸோ நான் பாஸ்வேர்டுங்க ரொம்ப செக்யூராக நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ ஒரு எழுத்து மிஸ் ஆனாலும் சரி நமக்கு வந்து அது வந்து அவுட்புட் வந்து கரெக்டான இதை வந்து நமக்கு ஷோ பண்ணாது. ஓகே, இந்த இடத்துல எனக்கு என்னாகணும், ஸோ ஒரு வேளை கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு சக்ஸஸ்னு ஒரு டேட்டா வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இல்லை எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா ராங் பாஸ்வேர்ட்னு வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ஒரு வேளை நீங்கள் லாகின் பண்ணும்போதுல இப்போ அப்படி ஒரு டேட்டாவே இல்லாத ஒரு இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணினா உங்களுக்கு என்னாகணும், நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்து வரணும். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல லாஜிக்காக அப்ளை பண்ணியிருக்கோம். லாஜிக்காக அப்ளை பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக இந்த இடத்துல எந்த போர்ட்டில் ரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேவா, கன்சோல் டாட் லாக்ல. அப்போ இதோட அவுட்புட் இதை ரன் பண்ணணும், இதோட அவுட்புட் எங்கே வரும், கன்சோல் டாட் லாக்ல தான் எனக்கு லிங்க், இந்த லிங்க் அப்படியே வரும், இந்த HTTP ரெக்யூஸ்ட் லிங்க்கு. இதை நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ டன். ஸோ கிளியராக இருப்பீங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து சரி நீங்கள் வந்து கிளியராக இருப்பீங்க. அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 1 minute எஸ் ஸோ ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபார்ம் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ ஃபார்ம் டேட்டாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மங்கூஸுங்கிற ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் மூணே மெத்தட் தான் இருக்குது. ஒன்று என்ன, ரிஜிஸ்டர் பொறுத்தவரைக்கும் நேம் இருக்குது, இமெயில் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. அது எல்லாமே எனக்கு எந்த ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற ஒரு மாடலில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா,
ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து அதில் உள்ள மாடல் வந்து எல்லாமே எனக்கு எப்படியா இருக்கணும், ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கோம் அடிஷனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்பிரஸ் ஜேஸ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கோம். தென் இது கூடவே நம்ம வந்து மோங்கோடிபியில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எடுக்கணும். ஸோ அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எடுக்கிறதுக்கு நீங்கள் மோங்கோடிபியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மோங்கோடிபி ஸோ அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணி கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டி எடிஷனில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டவுன்லோட் கம்யூனிட்டின்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஸோ இந்த வெர்ஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, எதுவுமே இல்லை, நீங்கள் டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது, எதுக்கு டேட்டா பேஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது. இந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட அக்கௌண்ட்டை நான் இந்த இடத்துல ஜஸ்ட்டு லாகின் பண்ணுறேன். ஓகே, லாகின் பண்ணிட்டு என்னோட பாஸ்வேர்டை நான் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்தோன்னா எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த அக்கௌண்ட்டை நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். எதுக்காக நான் இந்த அக்கௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்மளோட டேட்டா பேஸில் நம்மளோட அக்கௌண்ட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அதுக்காக தான். ஓகேவா, இந்த இடத்துல டேட்டா பேஸ்ன்னு ஒன்று இருக்கா, ஸோ அதுக்கு கீழே நீங்கள் கவனிக்க வேண்டியதுனால டேட்டா பேஸ் ஆக்சஸ் தினா இந்த இடத்துல நெட்ஒர்க் ஆக்சஸ் இதில் வந்து நீங்கள் எடிட் கொடுத்து உங்களோட நேம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி போர்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, அது டிஃபால்ட்டாக வேறு ஒரு போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் இந்த போர்ட்டை வந்து கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. தென் டேட்டா பேஸ் ஒன்று இருக்கா, இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் வந்து கிரியேட் கொடுத்து கிளஸ்டர் வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கிளஸ்டரை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஜஸ்ட்டு கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் கிளஸ்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்குதோ அது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது எனக்கு காட்டாது, ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல சர்வர்லெஸ் கிளிக் பண்ணால் இதுதான் வந்து ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து மணி காட்டுறதுக்கு ரீசன் என்னன்னா, நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு இமெயில் ஐடி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்னன்னா இந்த இடத்துல கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் ஒரு நேம் கொடுங்க. கனெக்ட்னு ஒரு ஆப்ஷனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ டிரைவர்ஸில் போயிட்டு நீ என்ன லாங்குவேஜை பேக்கெட்டில் யூஸ் பண்ணுங்க, நோட் ஜேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், நோட் ஜேஸ் தென் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ டன் கொடுத்துக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண அப்படின்னா, மோங்கோடிபி கேம்பஸ்ன்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அந்த அப்ளிகேஷன். ஓகேவா, மோங்கோடிபி கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை என்ன பண்ணுறது அப்படின்னா, நியூ கனெக்ஷன் ஒன்று இருக்கா, இந்த நியூ கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த போட்டிருக்கும், ஸோ இந்த யுஆர்எல்த்துக்கிட்டு உங்களோட யுஆர்எலை நீங்கள் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக நேம் கேட்கும், என்ன நேமில் இந்த டேட்டா பேஸ் இருக்கும், நான் முத்துங்கிற நேம், ஸோ அது நேம் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன நேம் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ணல அந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் உங்களோட ஃபைலில், அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக வந்துட்டு என்ட்ரு வந்து பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங், ஆனால் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்கும் போதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, நான் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கனெக்ட் ஜஸ்ட்டு டிரைவரில் போனீங்கன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்ட்னு ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் உங்களோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு தென் என்ன உங்களோட இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதில் ஆப்பு நோகிடெக் இதெல்லாம் வந்து இந்த ஆண்டு சிம்பிள்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, டன். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசர். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பேக்கண்ட் இருக்கு, எனக்கு ஃப்ரண்ட் இருக்குது. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா பேக்கண்டோட ஃபைல்ஸை நான் ரன் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல சிடி பேக்கண்ட் அப்படின்னு வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். பேக்கண்டோட மெயின் ஃபைல் எங்கே இருக்குது, ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்குது. ஸோ அதனால் அது நோடில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், நோடு இண்டெக்ஸ் டாட் ஜேஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்டை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் கன்சோலில் கொடுத்தோன்னா, ஆக்சுவலாக நோடை பொறுத்தவரை கன்சோல்னு கொடுத்தா நமக்கு வெப்சைட்டில் இன்ஸ்பெக்டில் வராது, நமக்கு இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ தென் அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் நான் வந்து ஃப்ரண்ட் எண்டை ரன் பண்ணுறேன். அதனால் சிடி ஃப்ரண்ட் அண்ட் தென் இந்த இடத்துல என்பிஎம் ஸ்டார்ட்டுங்கிற ஒரு கமாண்டை நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, வெயிட், ஆக்சுவலாக அது நம்ம இதில் பண்ணதுனால, ஸோ அதனால் என்பிஎம் ரன்
தேவ் அப்படிங்கிற ஒரு கமாண்டை நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எந்த விதமான ஒரு நோடு மாடல்ஸும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதனால் இந்த இடத்துல நோடு மாடல்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அதனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல ரன் ஆகலை. ஓகே, டோன்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் அதே மாதிரி பேக்கெண்டுக்கும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா, ஸோ நோடு மாடல்ஸை நான் வந்து ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ NPM iங்கிற ஒரு கமாண்டை கொடுத்து ஆஃப்டர் தட் நான் வந்து இந்த இடத்துல ரன் பண்ணுறேன். ஓகே, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஃபைலை ஆக்சுவலாக வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். இதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஜஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸோ நோடு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் தான் மெயின் ஃபைல் இருக்குது, அதனால இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். இப்போ நான் கொடுக்குறேன், எனக்கு சர்வரில் ஒரு போட்டு ரன் ஆயிடுச்சா, இந்த அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பேக்கெண்டில் வந்து நான் சாரி ஃப்ரண்ட் ஹெண்ட் ரன் பண்ண போகிறேன். அதனால் NPM ரன் தேவ் அப்படிங்கிற ஒரு கமெண்டை நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரன் ஆயிடுச்சா, எதுக்காக ரீசனாக நோடு மாடல்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த போர்ட்டை நான் ஜஸ்ட்டு கொடுத்தோன்னே எனக்கு டேரெக்டாக ப்ரௌசரில் வந்து ரன் ஆகிட்ருக்கா. ஆக்சுவலாக இங்கே இருக்குது, இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஜஸ்ட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் வந்து லீவ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு கீழே. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய நேம் ஜஸ்ட்டு வந்து குமார் அப்படின்னு வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ குமார் தென் குமார் அட் gmail.com அப்படின்னு என்னோட நேம், தென் பாஸ்வேர்டு நான் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு வந்து ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. இந்த இடத்துல நான் வந்து என்னோடய இமெயில் ஐடி தென் என்னோட பாஸ்வேர்ட், ஓகே, லாகின் சக்ஸஸ்ஃபுல் பண்ணால் எனக்கு லாகின்ங்கிற ஒரு பேஜ் வந்து இந்த இடத்துல எனக்கு ரெண்டுறாங்க. ஓகே, இப்போ நம்ம மோங்கடிப்பில் ஆக்சுவலாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ முத்துங்கிற ஒரு நேமில் ஆக்சுவலாக இதில் நம்ம ஒரு தடவை க்ரியேட் பண்ண போதும், இந்த ஒரு இதை வச்சு நம்ம எத்தனை வெப்சைட் வேணாலும் கனெக்ட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்களா, ஸோ லாக் ரிஜிஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கா, இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க அவுட்புட் வந்து எனக்கு ரெண்டராக இருக்கா, என்னோடய பாஸ்வேர்ட் ஐடி. இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கா ஆக்சுவலாக. ஸோ ஐடி அப்படிங்கிறல, ஸோ நேமு குமார், தென் இமெயில் பாஸ்வேர்டு, சாரி இமெயில் வந்து குமார் அட் ஜிமெயில் இருக்கான், பாஸ்வேர்டு 1-6 வரை கொடுத்துனேன். இந்த டேட்டா எல்லாமே எனக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக ஒரு ஃபார்மில் நமக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இன்னைக்கு செஷன் ஸோ இதோட நமக்கு வந்து எண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு எப்படி ஒரு லாகின் பேஜ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு செஷனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய வந்து ஆக்சுவலாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு செஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய புது புது விஷயங்கள் இந்த செஷனில் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா, எஸ் சப்போஸ் இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் போயிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணேன், நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, எல்லாத்தையும் கமெண்ட்ஸாக நீங்கள் வந்து லீவ் பண்ணுங்கள். ஆஃப்டர் நான் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க உங்களுக்கு வந்து போட நான் வந்து கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட நீங்கள் வந்து நிறைய பேர் உங்களோட கமெண்ட்ஸை வந்து லீவ் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சுக்கிறத நீங்கள் வந்து லீவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு செஷன் கண்டிப்பாக நீங்கள் நிறையா புது புது விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நோவிடெக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரினா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் எதுவும் புதுசாக லைவ் எதுவும் கிடைப்போனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தென் எங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் நியூவாக இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அது உங்களுக்கு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டன். ஸோ எல்லாத்தையும் நான் இன்னொரு ஒரு அகைன் ஒரு அடுத்த வீக்கில் இன்னொரு ஒரு ப்ராஜெக்டில் கண்டிப்பாக நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்டர் தட். ஸோ முத்துக்குமார், ஸோ தேங்க்யூ ஸோ மச்.